புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியம் சார்பில் எழுபதாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை மற்றும் இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியத்தின் வழிகாட்டுதலின் பேரில் அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எழுபதாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் கூட்டுறவுகளின் பங்கு என்ற தலைப்பில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கடந்த பதினான்காம் தேதி மாநில கூட்டுறவு வங்கி புதுச்சேரி நகர வங்கி புதுச்சேரி மத்திய கூட்டுறவு நிலவள வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது தொடர்ந்து பதினைந்தாம் தேதி புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் பதினாறாம் தேதி அன்று பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது இதேபோல் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே அமைந்துள்ள கைவினை அங்காடியில் இரண்டு நாள் கைவினை மற்றும் விற்பனை சிறப்பு அங்காடியை நேற்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வாழ்த்துறை வழங்க கூட்டுறவு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் முன்னதாக கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் மற்றும் ஒன்றியத்தின் நிர்வாகி சாரங்கபாணி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவின் முடிவில் புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குநர் மாறன் நன்றி வழங்கினார் கூட்டுறவு ஒன்றியத்தின் முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் விழா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க இந்த கண்காட்சியில் பதினாறு கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் சங்கத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தன மேலும் விழா ஏற்பாடுகளை ஒன்றியத்தின் விரிவுரையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூட்டுறவு சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஊழியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்